என்னடா அது கீழேருந்து மேலே வந்து உட்காந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்டாண்டை வச்சு பல சாதனைகள் பண்ணலாங்க. அதில் ஒன்று தான் டைனிங் டேபிளை வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், நம்மளோட இனோவேஷனான பாக்ஸ் ஏர் ஸ்டாண்டை பற்றி நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படிங்க? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக பயங்கர மெகா ஹிட் கொடுத்த எங்களுடைய ஓன் கிரியேஷனான பாக்ஸ் ஏரி ஸ்டாண்டை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து 16x16 சைஸஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து 16x24 மினி காட், இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கினவங்க வச்ச பேர் தாங்க. ஸோ இந்த மினி காட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அதுக்கு பேர் வந்த கதை என்ன, அது இன்னைக்கு வந்து எப்படி மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸை இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராஃப்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கிளாஸஸில் இருக்கேன். அப்போது ஒரு ஆர்ட் அப்படிங்கும் போது அது எடுக்கும் போது அதுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் பண்ண பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்மளா கிரியேட்டிவா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆரி ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஃபேஷன் டிசைனிங், ப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதோட இன்டர் ரிலேட்டட் பண்ணிட்டு நம்ம போகையில அதுக்கு எல்லாத்துக்குமே காமனா ஒரு ப்ராடக்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கணும், அது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கக்கூடாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதே நேரத்தில் மெயினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் தாங்க இந்த பாக்ஸ் ஏரி ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் வந்துச்சு, அது எல்லாத்துக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து ட்ராயிங் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டாண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை கொடுத்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஓகே மேம், நம்ம ட்ரை பண்ணிடலாம், நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது குவாலிட்டியாக இருக்கணும், அதே நேரத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், மெயினாக வந்து இதை வந்து பேக் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை நான் சொல்லிருந்தேன். சோ அதுபடி இந்த ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ணோம். இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ட்ரையல் பண்ணது. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, இதோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ என்னுடைய கான்செப்ட் படி நோ ஃப்ரேம். ஸோ நோ ஃப்ரேம் அப்படின்னு சொன்னால் அதை நல்லா நம்ம வந்து டைட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம பைண்டர் கிளிப்ஸ் அட்டாச் பண்ணலான்றத டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பைண்டர் கிளிப்ஸுங்கும் போது இதனுடைய திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறச்சு இதை பண்ண முடியல. ஸோ இது ரிஜெக்டட். அடுத்தது வந்து நம்ம வந்து ஹைட்டை ரைஸ் பண்ணி நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியானது பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா 16x24 நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்தது, அந்த ட்ரையலும் ஃபெயிலியர். ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கப்புறம் அடுத்தது திரும்பவும் 16x16 ஒன்று ட்ரையல் பார்க்குறோம். ஸோ இந்த 16x16 ட்ரையல் பார்க்கலையும் கூட இதோடைய திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 16x16 மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதையே நம்ம 16x24 கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற திக்னஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பட் ப்ரீவியஸோட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் கூட எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பிகாஸ் அந்த கிரிப்னஸ் வந்து அதில் வரல. ஸோ இதுவும் ரிஜெக்டட். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபைனலாக எடுத்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டை. இதுவும் கூட இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். நான் வந்து ஸ்கொயர்னு சொன்னேன், என்னோடய பொண்ணு ரெக்டாங்கிள்ஸ் ஏரி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை இதுக்கு வந்து பாக்ஸ் ஏரி ஸ்டாண்டுன்னு வைப்போம், பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ பாக்ஸ் ஏரி ஸ்டாண்ட். இதில் என்ன பெரிய காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டெய்லர்ஸ் நிறைய கடைகளில் அதுக்கு அதையும் நேமாக வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இல்லையா, நம்மளாக பார்த்து பார்த்து தயார் பண்ண ஒரு பொருள், நம்ம பேர் வச்ச ஒரு பொருள் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. எப்பயும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் எதை ஆரம்பித்தாலும் அது மெகா ஹிட்டு தாங்க. அது ஜுவல்லரியாக இருக்கட்டும், அது ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இனி வர அப்கமிங் கிளாஸஸாக இருக்கட்டும், இது இன்றைக்கி பாப்புலர் ஆகிறதோ இது ஃபெமிலியர் ஆகிறதோ ரொம்ப ஆச்சரியப்படமான விஷயம் இல்லை. ரொம்ப 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 ஹாப்பி தான். பட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் யோசித்து இவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து ஒரு ப்ராடக்டை சூப்பர் கம்ஃபர்ட்டாக எல்லாருக்கும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஸ்லாட்ஸ் 16x16 ரெண்டு ஸ்லாட்ஸ் போயிடுச்சு, இப்போ 3வது ஸ்லாட்ஸும் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அப்படி இருக்கையில் இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை எங்கிட்ட வந்து வாங்கின கஸ்டமர்ஸோ என்ன ரிவ்யூ கூடுதலான ஒரு சந்தோஷம், ரொம்ப என்தூவா இருக்கு, ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நம்ம யோசிக்கிற விஷயத்தை
செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அவங்க வந்து டைமுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து மார்க்கெட் பண்ணும்போது அவங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு நேரத்துக்கு ப்ராடக்டை டெலிவரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே நாங்களே கிரியேட் பண்ணியிருக்கோம், நாங்களே செஞ்சுருக்கோம், நாங்களே இதில் சக்ஸஸ் ஆகிருக்கோம் நினைக்கல. எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்டில் நிறைய பேருக்கு வந்து 16x16 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சது. 16x24 வந்து என்ன ஷேப்பாக இருக்கும், அது எவ்வளோ வித் இருக்கும், எவ்வளோ ஹைட் இருக்கும் எனக்கு தெரியல, எனக்கு ஃபோட்டோஸ் காமிங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோஸ். ஸோ 16x16 16x24 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, அதே நேரத்தில் நான் வந்து 16x24 தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ஃபுல் பிளவுஸ், ஃபுல் ஸ்லீவ், ஒரு பெரிய குர்த்தியோட பெயிண்டிங்ஸ், ஒரு சாரியோட பெயிண்டிங்ஸ்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா டைட்டாக வச்சு போடுறதுக்கு உங்களுக்கு 16x24 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வாங்க எப்படி 16x24 ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி கிளாத் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதோடைய அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து 16x24, இதோடைய லென்த் வந்து 16 inches, வித் வந்து 24 inches. இது ஸ்கொயர் அப்படிங்கிறது போது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷன்ஸை மாற்றிக்கலாம். லைக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னாலும் இப்படியே நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பாக நல்லா வித் வைஸ் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் ஷேப்புன்றதுனால உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் வந்து 4 legs இருக்குது. இந்த 4 legs நம்ம வந்து எப்பயும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செம குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லா இது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தாலும் தரையில் இருக்கையில் உங்களுக்கு கொடக்கொடன்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும், இல்லட்டினா அது அப்படியே வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா வந்து லெக் வந்து அப்படியே இப்படி ப்ராடாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சூப்பர் ஃபிக்ஸிங்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கனாலே போதும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்கோம், அட்ஜஸ்டபிள்ஸு. இதை வந்து ரிலீஸ் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் ரெண்டு பக்கமும் டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க சூப்பர் டைட் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி வைக்கையில் ஜம்முன்னு நிற்கும், எந்த மாதிரியான ஒரு ஷேக்கு ஒரு மூமெண்ட்டு எதுவுமே இருக்காது, செம்ம ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இன்னும் டைட் பண்ணணும்னாலும் நீங்கள் நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேட் மேலே நான் வச்சுருக்கேன். முக்கியமாக நம்ம ஸ்டாண்டை வந்து இப்படி வச்சு இப்படி தான் ஒர்க் பண்ணி பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றது இல்லை. இது வந்து நம்மளுடைய இன்னர் சைட் வரைக்கும் வருது பாருங்க, நீங்க இங்க கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரியான சைசஸ்ல இருக்கு, நமக்கு கம்ஃபர்ட்டா பேலன்ஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா ஷேக் ஆகாம நல்ல டைட்டா ஃபிட்டிங்கா இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து ஃபேப்ரிக் எப்படி அட்டாச் பண்றதுன்றது பார்க்கலாம். நான் வந்து ஒர்க் பண்ண பிளவுசஸையே நான் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஒரு பிளவுஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு கம்ப்ளீட் ஒர்க் பண்ண பிளவுஸையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற கொரீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் ப்ளவுஸும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ட்ரையலாக தான் நான் வச்சு காமிக்கிறேன். வச்சு காமிக்கையிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற பேக் நெக்கோடைய எல்லா பார்ட்டுமே கவர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ளவுஸும் இதில் வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிப்ஸை மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ராய்ஜஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த 4 sides எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெம்லைன் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஃபேப்ரிக் நமக்கு அந்த கீழே இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம சுற்றிலும் அட்டாச் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எட்ஜஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளிப்பு மட்டும் ஜஸ்ட் போட்டுக்கோங்க, ஃபேப்ரிக் டைட்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த கிட்டில் வந்து நான் ஒரு 10 clips கொடுக்குறேன். பட் அதுக்கும் மேலே பெரிய சைஸு அப்படிங்கும்போது ஒரு 16x16 போது உங்களுக்கு அந்த 10 clips சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸுங்கும் போது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு இந்த கிளிப்பு தான் இதில் இருக்கிற டைட்னஸ்ஸே. அப்படிங்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து அது கிரிப்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து கிளிப்ஸ் போட்டிருக்கேன், ஆனாலும் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கு இல்லையா.
இதை வந்து டைட் பண்ணுறக்கு எப்படின்னா, இந்த கிளிப்பை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கை டைட் பண்ணிவிட்டு அகெயின் மாட்டிடுங்க. ஜஸ்ட் இதை புல் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மாட்டிடுங்க. பாருங்கள், இந்த கீழே இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சம் பிடிச்சிட்டு பாருங்கள், ஜஸ்ட் இதை புல் பண்ணிவிட்டு கிளிப்பை ரிலீஸ் பண்ணி நல்லா புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்னஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கை நல்லா இழுத்துட்டு அப்புறம் டைட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ கூடுதலாக நம்ம கிளிப்ஸ் போட்டுட்டோன்னா இன்னும் கிரிப்னஸ் கொடுக்கும். இதே போல் நம்ம எல்லா சைடும் செஞ்சிடலாம். நல்லா கிளாத்தை டைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கிளிப்ஸ் போடுங்க. பாருங்கள், இப்படி கிளாத்தை நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளிப்ஸ் போடுங்க. கிளாத்தை நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளிப்ஸ் நல்லா இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து கிரிப்னஸ் வரணும், இல்லை எனக்கு இப்படி டைட் பண்ண தெரியலன்னா பெட்டர் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக நிறைய கிளிப்ஸ் கூட போட்டுக்கலாம். பார்த்திங்களா, சவுண்ட் கேட்குதுங்களா? என்னங்க இதை விட என்னங்க டைட் வேணும், சூப்பராக இருக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இது செஞ்சதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ் நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போஸ் இந்த சைடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை இந்த மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கா திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸா கொக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் செம்ம சூப்பருங்க. ரொம்ப 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 ஈஸியாக, ரொம்ப டைட்டாக, ரொம்ப பெஸ்ட்டாக, ரொம்ப கம்ஃபர்ட்டாக, அதே நேரத்தில் ஒரு ஃபுல் பிளவுஸும் எந்த ஒரு ஃபேப்ரிக் டேமேஜஸும் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வரவே இல்லைங்க. இது பல கிராஃப்ட்ஸுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ எந்த ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஹேரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் ப்ரோச்சஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் வந்து அக்ரிலிக் கலர்ஸில் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஃபுல் சாரி பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஷாலில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுறவங்களா, ஹூ எவர் இட் மேபி, உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்கை டைட்டாக கம்ஃபர்ட்டாக பெஸ்ட் ப்ரைஸில் லெஸ் வெயிட்டில் உங்களால் முக்கியமாக எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் சூப்பர் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆன கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நாங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்கோம், நாங்கள் இன்னோவேட்டிவாக கொடுத்துருக்கோன்றதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து மார்க்கெட்டில் லோ குவாலிட்டியில் லோ ப்ரைஸஸில் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்தாலும் கூட த பெஸ்ட் ப்ராடக்டை கொடுத்துருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு என்றைக்குமே உண்டு. இது வரைக்கும் ஒரு 100+ ப்ராடக்ட்ஸ் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒருத்தவங்க கூட இது நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட பண்ணலை. எல்லாருமே சூப்பராக இருக்கு மேம், என் ஹஸ்பண்ட் ஏன் இது முன்னாடியே நீ வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஒரு மினி காட்டு, இது சூப்பர் ப்ராடக்ட்டு, ஃபைன் குவாலிட்டி, பெஸ்ட் இனோவேஷன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு கிரேஸ் கொடுக்கணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. பட் ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுத்துருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களை எங்கள் மூளைக்குள்ளே கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை வந்து மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதுல எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சிம்பிள் ப்ளவுசஸ் பண்ணால் கூட உங்களுக்கு சைடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தைரியமாக உங்களால் சூப்பர் ஃபைனாக உங்களால் ப்ளவுசஸ் ஒர்க் பண்ண முடியும். ஒரு ப்ளவுஸ் நான் போட்டு காமிக்கிறேன், இது ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ப்ளவுஸ் தான், பட் இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன். ப்ளவுஸ் போடையில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க இந்த ட்ரம் ட்ரம் சவுண்ட் வரணும், நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், இந்த ட்ரம் சவுண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரம் சவுண்டு வந்திருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு இந்த ஃபேப்ரிக் கிரிப்பாக இருக்குங்க. முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்லீவ் போடுறீங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக்கை நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு கூட ஃபுல் ஸ்லீவும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். என்னடா அது கீழேருந்து மேலே வந்து உட்காந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்டாண்டை வச்சு பல சாதனைகள் பண்ணலாங்க, அதில் ஒன்று தான் டைனிங் டேபிளை வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், ரெக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஸ்டாண்டில் இருக்கிற லெக்கோட, டீஃபால்ட்டாக இருக்கிற லெக்கோட நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க.
மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டிலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஷேர் பண்ணும் போது, யோசிக்கும் போது, ஓ இந்த மாதிரி பண்ண வசதியாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வர்றதான். சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து கூட, இதை வந்து ஷோஃபாவில் உட்காந்து கூட நம்ம செஞ்சுக்கலாம் போல. ஓகே, இந்த ப்ராடக்ட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன், நம்பர் ஒன், உங்களுக்கு வந்து ஷெக்கி ஆகாது. நம்பர் டூ, உங்களால் ஃபுல் கம்ப்ளீட் பிளவுஸஸும் பண்ண முடியும். நம்பர் த்ரீ, பிளவுஸ் வந்து எந்த ஒரு டேமேஜஸும் ஆகாது. நம்பர் ஃபோர், இது ரொம்ப ஸ்பேஷியஸ் கிடையாது. நம்பர் ஃபைவ், இது வந்து டிட்டாச்சபிள், அதாவது நீங்கள் கழட்டி உள்ள ஒரு பாக்ஸில் வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்பர் சிக்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ப்ராடக்டை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் கிராஃப்டர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்த ப்ரைஸ் வந்து 16x16க்கும் 16x24க்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கத்தான் செய்யும். சைஸ் பெருசாக இல்லை, ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கத்தான் செய்யும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்டாண்டோட ப்ரைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கார்ட்டோட ப்ரைஸை விட நல்லாவே கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் நிறைய கொரியர் சர்வீசஸில் கேட்டு த பெஸ்ட் ப்ரைஸாக ரெகுலராக நாங்கள் அனுப்புகிற கொரியர் சர்வீசஸில் தான் அனுப்பிட்டுருக்கோம். அந்த விதத்தில் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு ஃபைனான ப்ராடக்ட்டு உங்களை மாதிரி யூஸ் பண்ணுற மற்ற கிராஃப்டர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும். அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.